அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் கேட்பாங்க, தோத்துறோம், நாங்க சர்ச்சுக்கு தானே வர்றோம், சர்ச்சுக்கு வர்றோம், ஆனா சர்ச்சில் இருக்கிற ஆண்டவர் சமூகத்துக்குள்ள வர்றோமா? என்னடா குழப்பரா இருந்தாலே, அப்ப சர்ச்சு வேற சமூகம் வேறையா? புரியுற மாதிரி சொல்றேன். ஒன்னு சாமுவேல் ஒன்னா அதிகாரம், அன்னாளம்மா பிரச்சனை நமக்கு தெரிஞ்ச அதிகாரம் தான். நேத்து கூட நம்ம தியானிச்சோம், பெனி நாள் பெத்து போட்டுக்கிட்டே இருப்பா, அன்னாளம்மாவுக்கு ஒத்த புள்ள கூட இல்லை, பெத்து போடுற இவ குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பா, மலடி மலடினு அவளை விசனப்படுத்துவாளா, துக்கப்படுத்துவாளா. அதனால ஏழாவசனம் சொல்லுது, அன்னாளம்மா அழுது கொண்டே இருப்பாள். அல்லேலூயா சொல்லுங்க. வருஷந்தோறும் போவாங்களாம், ஏழாவசனத்தில் படிக்கிறோம், வருஷந்தோறும் போவாங்க, அவ வருஷந்தோறும் மனமடி வாக்குவாள், மனுஷந்தோ வருஷந்தோறும் இவளை குற்றப்படுத்துவா, வருஷந்தோறும் இவளை அழுதுகிட்டு இருப்பா. அப்ப ஆலயத்துக்கு போயும் அழுதுகிட்டா இருந்தாள் ஒழிய அற்புதம் என்ன செய்யல, நடக்கல. நீங்க பத்தாம் வசனத்துக்கு வாங்களேன், தோத்தரம் பத்தாம் வசனத்துக்கு அவள் போய், அதுக்கு முந்தின வசனமே போடுங்க, ஒன்பதும் போடுங்க, எழுந்துன்னு இருக்கும் பாருங்க, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிக்கணும், இவ ஆலயத்துக்கு வந்தாலே ஒழிய இவ பார்வையெல்லாம் யார் மேல இருந்துச்சு, பெனி நாள் மேலேயே இருக்கு. யார் மேல? பெத்து போடுறாளே, குத்தி காட்டுறாளே, குத்தி காட்டுறாளே, பெத்து போடுறாளே, மூசு மூசுன்னு அழுக, ஊளமுக்க வடிக்க, இதே சோலியா இருக்கா. யாரு சொல்லுங்கக்கா? பாதி நேரம் அந்த பெனி நாளையே பார்க்க, உம்பிட்டு பெத்து போடுறாளே, வருஷம் வருஷம் உன்னை டெலிவரி பண்றாளே, எனக்கு இல்லையே அவளுக்கு இருக்கு, அதோட அவ என்ன குத்தி வேற காட்டுறாளே, வேதனை வேற படுத்துறாளே. நமக்கு ஒண்ணு இல்லைங்கிறது ஒரு வேதனைங்க, நமக்கு இல்லாதது இன்னொருத்திக்கு இருக்கேங்கிறது அடுத்த விட பெரிய வேதனைங்க. அல்லையா சொல்லுங்க. அதுலயும் இருக்கிறவ நம்மளை குத்தி காட்டுறா அப்படின்னா அது அதையும் விட தாண்டின வேதனை. அப்பா அண்ணாளம்மாவுக்கு இருந்ததெல்லாம் சாதாரணம் கிடையாது. அல்லையா சொல்லுங்க. அதுலயும் ஆலயத்துக்கு போய் நடக்க மாட்டேங்கிறது அதை விட பெரிய வேதனை. அடிக்கிட்டே போலாம் அண்ணாளம்மா பிரச்சனையே, அழுதுகிட்டே இருப்பா. ஏன்னா பாதி நேரம் அவ பார்வையெல்லாம் யார் மேல? பெனி நாள் மேல. செகண்ட் ஆஃப் புருஷன் வருவாரு, யாரு? எல்கானா. அவர் சொல்லுவார் எட்டாம் வசனத்துல, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஐ லவ் யூ டூ மச். அவ கடக்கா தோத்துறான், பத்து குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எப்பெல்லாம் புல்லாசை வருதோ என்ன தூக்கி இடுப்புல வச்சுக்க. யார் சொல்றா? புருஷன். இவன் சரியான புருஷனா இருந்தா இவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவளா உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்றா, உன்னை அவளா ஒவ்வொரு முறையும் காயப்படுத்துறா, விசனப்படுத்துறா, தா பெரிய நாள் இங்க வா, கொழுப்பா உனக்கு. ஏன் நீ அவளை எப்ப பார்த்தாலும் இப்படி பேசுற வைக்கிற அப்படின்னு அன்னாளுக்காக பரிந்து பேசி ரெண்டு காட்டு காட்டு ரெண்டு காட்டமா பெண்ணி நாளுக்கு என்ன செய்யணும்? காட்டியிருக்கணும். ஆனா பாருங்க, ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்றான் பாருங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இவளையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான், பெண்ணி நாளையும் பாதிக்காத மாதிரி பாத்துக்கிறான். அல்ல இல்லையா சொல்லுங்க. விவரமான புருஷனா இருந்திருக்கான். ஹலோ, ஏன் அழுகிறாய், உனக்கு ரெண்டு பங்கு வச்சிருக்கேன், சோறு சோத்தை எடுத்து சாத்து தோத்துற, ரெண்டு பங்கு வச்சிருக்கேன், சாப்பிடு, அழாதே, நானே உனக்கு பிள்ளையா இருக்கேன் அப்படின்னு அவளை பாலிஷ் பண்ணிடுறான். உடனே அண்ணாள் என்ன செய்வா? இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்தவ இப்ப புருஷன் வந்து அப்படியே பாலிஷ் பண்ண உடனே, மீ டூ லவ் யூ டார்லிங், நானும் உங்களை என்ன செய்யறேன், நேசிக்கிறேன்னு புருஷன் தோல்ல சாஞ்சுக்கிட்டே வந்துருவா. நல்லா கவனிக்கணும், ஆலயத்துக்கு போவா, போகும்போது பெண்ணினா 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 பெண்ணினான்ட்டு போவா, திரும்பி வரும்போது புருஷன் 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 புருஷன்ட்டு வந்துருவா. பாதி நேரம் பெண்ணினால பார்க்க, மீதி நேரம் புருஷனை பார்க்க. ஹலோ, சச்சி யாருடையது? தேவனுடையது. அவர் இதை வேடிக்கை பார்த்தே இருப்பாரு, வாரா
போறா போறா மாறா. பாதி நேரம் ஒரு பொம்பளைய பார்க்கா, மீதி நேரம் ஒரு ஆம்பளைய பார்க்கா. என்ன மட்டும் என்ன செய்ய மாட்டா, பார்க்க மாட்டா. அப்ப சர்ச்சுக்கு வர்றது ஆம்பளையும் பொம்பளையும் பார்க்கறதுக்கு தானா, அடுத்தால பாக்குறதுக்கு தானா? என்ன பாக்குறதுக்கு நீ சர்ச்சுக்கு வரலையா? என்ன பார்க்காத வரைக்கும் உனக்கு ஒண்ணு வரப்போறதும் இல்ல, நடக்க போறதும் இல்ல, புள்ள கிடைக்க போறதும் இல்ல. அழுதுகிட்டே ஊளமுக்க வடிச்சுக்கிட்டே செத்து போயிரு. நீ என்னைக்கு என்ன பாக்குறியோ, என் பிரசன்னத்துக்கு வர்றியோ, ஆலயம்தான், ஆனா என் சமூகம், என் பிரசன்னம் அதுக்கு எப்ப வர்றியோ அன்னைக்கு நான் எழும்ப பண்ணுவேன், அற்புதத்தை எழும்ப பண்ணுவேன், ஆசீர்வாதத்தை எழும்ப பண்ணுவேன். அல்லேலூயா. அண்ணாள் அம்மாவுக்கு இப்படிலாம் கூட்டம் நடக்கல, யாரும் இப்படி பிரசங்கம் பண்ணல. ஆனா ஒரு வருஷம் அவ யோசிக்கிறா, ஆலயத்துக்கு தானே வர்றோம், ஆனாலும் நமக்கு அற்புதம் நடக்கவே மாட்டேங்க. ஏன்? புருஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பலவீனப்படுத்துற பெனி நாள் ஏமாற்றும் ஏல்கானா. நல்லா கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில் இந்த ரெண்டு டிக்கெட் இருக்கும். நம்மளை பலவீனப்படுத்துகிற பெனினாள், ஏமாற்றுகிற எல்கானா. ரெண்டு பேருமே ஆண்டவர் சமூகத்துக்கு போறதுக்கு தடை. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருந்தா தேவ பிரசன்னத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நம்மளை பலவீனப்படுத்துற விஷயமும் இருக்கும், நம்மளை ஏமாற்றுகிற சில விஷயமும் இருக்கும். யோசிக்கிறா, இனி இதுக ரெண்டையும் நான் பார்க்க மாட்டேன். எழுந்தாள் அல்ல சொல்லுங்க. அப்போ தேவ சமூகத்துக்கு போனா, பத்தாம் வசனத்துல அல்ல சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு போய், அவள் போய் சொல்லுங்க, அவள் போய், சத்தமா சத்தமா, அவள் ஆலயம் தாங்க, ஆலயம் தாங்க, அதுக்குள்ளேயே அவள் போய், ஆண்டவரிடத்தில் போய், அவர் பிரசன்னத்துக்கு போய், அவர் வட்டத்துக்கு போய், அவர் நிழலுக்கு போய், அவர் சமூகத்துக்கு போய், மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி, பெனினாளை நோக்கி அல்ல, எல்கானாவை நோக்கி அல்ல, கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அத்தனை வருஷம் நடக்காதது அந்த வருஷம் நடந்துச்சு, அத்தனை வருஷம் கிடைக்காதது அந்த வருஷம் கிடைச்சிச்சு. நீ ஆலயத்துக்கு வர்றது பெருசில்ல, ஆலயத்திலும் அவர் சமூகத்துக்குள்ளவா, அவர் பிரசன்னத்தை ஃபீல் பண்ணாம ஆலயத்துக்கு வந்துட்டு போறது வேஸ்ட்டு.